அரங்கத்தில் கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள். எனக்கு தொகுப்பாளர் தன்ஷிகாட்ட ஒரு பேட்டி போல கேள்வி எழுப்ப ஆரம்பித்தோடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ இந்த கேள்வி ஒரு கேள்வி முடிஞ்சிரும் போது தன்ஷியோட விட்டுருவாங்களா, இல்லை ஒவ்வொருத்தரையும் இது மாதிரி ஒரு நேர்காணல் நடக்குமானா, அடுத்து கதாநாயகனோடையும் அந்த நேர்காணல் நடந்துச்சு. எனக்கு என்ன பதட்டமானுச்சுன்னா, வந்து ராஜா சாரை உட்கார வச்சுக்கிட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, அவர் பல வேலைகளை விட்டுட்டு வந்திருப்பாரு. ஏன்னா எனக்கு ஒரு எரியாகவும் இருந்துச்சு. கயஸ் வந்து லைலாவின் மேல் மிகப்பெரிய காதல் கொள்கிறான், அவளுக்காக அவளை நினச்சி எண்ணி எண்ணி உருகிறான். அவனுடைய நண்பன் நினைக்கிறான், என்னடா ஒரு பொண்ணுக்கு ஏன் இவ்வளோ உருகிற நீ, இதில் என்ன இருக்குது, ஒரு பெண் தானே அவள், இங்கே வா, அரேபியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகிகள் உண்மையில் இருக்கிறார்கள், அரேபியாவே அழகி, அரேபியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகிகள் உண்மையில் இருக்கிறார்கள், யார் வேண்டுமோ சொல்லுன்னு சொன்னானான். சொன்னோன்னு கயஸ் வந்து இப்படி இருந்த பொம்பளை பிள்ளையில் போகிறான், எல்லோரும் வரிசையாக பார்த்துட்டு, இங்கு பெண்களே இல்லையே நானான். என்ன சொல்லுவாங்கன்னா, லைலாவின் அழகை காண கயசின் கண் கொண்டு காண வேண்டும்னு. அந்த மாதிரி நான் வந்ததுலேருந்து நிகழ்ச்சியை வந்து ராஜா சாருடைய மனம் கொண்டு தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். காரணம், பார்க்காத மேடை இல்லை, அடையாத இடம் இல்லை, இன்னொரு பாராட்டு கேட்டுற போகிறதில்லை, எல்லாவற்றிலும் உச்சம் பார்த்தாச்சு. அப்படிங்கும் போது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, சரி பரவாயில்ல, இதுதான் முதல் மேடை போல் உட்காந்துருக்காரு பாருங்க, இந்த மனம் எனக்கு வாச்சிடணும்னு நான் நினச்சேன். இந்த படத்தின் இயக்குனர் வந்து சமுத்திரக்கணியின் உதவியாளர்லாம் சொன்னாங்க. பொதுவாக நான் உதவியாளர்களை நண்பர் போல் நடத்துகிறேன், சமுத்திரக்கணினா நண்பர்களை உதவியாளராக வச்சுக்கிறவன். அதனால் பாணி வந்து முதல்ல சமுத்திரக்கணிக்கு நண்பன், அப்புறம் படம் பண்ண போகும்போது உதவியாளர் வந்து சேர்ந்தான். சமுத்திரக்கணியின் நண்பன் என்பதனால் வந்து நான் அந்த பாணியோட நிகழ்ச்சிக்கு வரல. காரணம், சமுத்திரக்கணி எப்போ சொல்கிற மாதிரி நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பனே பாவன், நான் அப்படிலாம் இருக்க முடியாதுமே. காரணம், திரு கலைஞர் அவர்களுக்கு மூப்பனார் நட்பு, மூப்பனார் அவர்களுக்கு ஜெயலலிதா அம்மா நட்பு, அதற்காக கலைஞர் ஜெயலலிதா அம்மா நட்பு நடத்த கிடையாது இல்லையா, அப்படி இருக்க முடியாது. நம்ம எல்லாருமேலேயும் அன்பு செலுத்தலாமே ஒழிய எல்லாருமேலேயும் நட்பு பாராட்ட முடியாது எல்லாத்தையும். ஆனால் அப்போ அதை மீறி நான் பாணியோட நட்பு பாராட்டியதற்கான காரணம் என்னென்னா, அவருடைய தயாரிப்பாளர் முத்துகிருஷ்ணன் அவர்களும் நமோநாயன் அவர்களும் ஒரு இருவருக்கு தெரியும், கொஞ்சம் காலம் ஒன்றா வாழ்கிறாங்க, வாழும்போது ஒருத்தன் படம் பண்ண முயற்சி பண்ணுறாங்கும் போது கையில் இருக்க 5 கோடி ரூபா எடுத்து கொடுத்து, சரி நீ ஆசைப்பட்ட போய் படம் எடுக்குன்னு சொல்கிற முத்துகிருஷ்ணன் போன்ற நண்பர்கள் வாய்த்ததுனால இந்த படத்துக்கு வந்துடும்னு நான் நினச்சேன். எனக்கு ராஜா சார் ஒரு கோரிக்கை இருக்குது. பொதுவாக நான் யார்ட்டையும் கோரிக்கை வைக்கிறதில்ல, அதனால எனக்கு எப்பொழுது யார்ட்டையும் புகார்கள் இருந்ததில்லை. எனக்கு கோரிக்கை இருந்தால் தானே புகார் வரும். ஆனால் இந்த மேடையை விட்டோம்னா வந்து இந்த கோரிக்கை வைக்க முடியாங்கிறக்காக சொல்லணும்னு நினச்சேன். நான் ஒரு யூடியூப்பில் ஒன்று பார்த்தேன், திரு யுவன் சங்கர் ராஜாவை போல வந்து மாங்குயிலே பூங்குயிலே பாட்டை நீங்கள் பாடியிருந்தீங்க, அவர் பண்ணால் எப்படி பண்ணுவார், நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அதை ஒரு தடவை நீங்கள் ஒரு முழு படத்துக்கு பண்ணிடணும். காரணம், நீங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்க, இதுவெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு தெரியும். எனக்கு என்ன பெரிய விஷயம்னா, 1984 ஒரு பாட்டு போடுறார், 1984 தான் எனக்கு முதல்ல ராஜா சார் வந்து மாறாமல் வந்து வியப்பு கூறியதாக இருந்தேன். எங்கன்னா வந்து நான் கல்லூரியில் படிக்கும்போது தளபதி குணா ரெண்டு படம் ஒரே நாளில் வெளியீடு படம், முதல் காட்சி குணா பார்த்துட்டு பார்க்குறோம், பார்க்கும் பொழுது ஒரு தன் உடம்பை மூலதனமாக வச்சு வேலை செய்கிற பெண்கள், அந்த பெண்களுடைய இடத்துல வளர்கிற ஒரு கதாநாயகன் குணா, அவனுக்கு ஒரு பாட்டு, அவனுக்கு தூக்கம் வரமாட்டேங்குது, உன்னை நான் அறிவேன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்கு நடுவில் வந்து ஒயிலாலோன்னு அந்த பாட்டு வந்து ஒரு தெலுங்கு பாட்டாக மாறணும், மாறுறதுக்கு நடுவில் அவங்களுக்கு நல்லா அந்த காட்சி ஞாபகம் இருக்கும், ஒருத்தன் கட்டிலில் உட்காந்து சுத்தியலால் அடிச்சுக்கிட்டு இருப்பான், அந்த ரிதமில் தான் பாட்டு மாறி இதுக்கு மாறும் ஒயிலளவுக்கு. அதை பார்க்கும்போது தோணுச்சு, எல்லா விலைமகள் அதிகமாக இருக்க இடம், வர்றவன் பூரா காமத்தின் உச்சத்தில் வர்றான், தினசரி எங்கள் கட்டில் உடையுது, கட்டில் சரி பண்ணுறதுக்காக நிரந்தரமாக அங்கே ஒருத்தர் இருந்தாங்கிறத காமிச்சு செயல், அதுக்கப்புறம் அந்த காட்சி வரும் ஒயிலால். என்ன எப்படி ஒரு படத்தில் ஒரு பாட்டுக்கு நடுவில் ஒருத்தர் கதை சொல்ல முடியுமா அந்த இதில் வந்து இசையில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்த படம் அடுத்த காட்சி போய் தளபதி பார்த்தா ராக்கமாக கையத்தட்டுன்னு தரையங்கம் இறங்கி ஆட்டம் போடுற ஒரு பாட்டு, ஆடிக்கிட்டு இருக்கும்போது படாரன் நிப்பாட்டி தேவாரத்தை உள்ள ஊதி குனித்த புருவம்னு ஆரம்பிக்கிறது இருக்குல்ல, எப்படி இதுவும் இதுவும் சேரவே கற்பனையே பண்ண முடியாது. அதை செஞ்ச பொழுதுதான் முத முதல்ல ஆச்சரியமானுச்சு. எப்போ 1992 அப்போ ஆச்சு அடந்த ஆச்சரியம் இன்றைக்கு வரை எங்களுக்கு எப்பொழுதும் மேடைகளில் பெருசாக கை நடுங்கிறதுல கால் நடுங்கிறதுல இங்கே மட்டும் தான் நடங்கிட்டே இருக்கிறாங்க. காரணம், இதையும் அவர் எப்படி கேட்பாருங்கிற இடத்துலாம் இருக்கேன். எதுக்கு சொல்லணும்னா, 84 ஒரு பாட்டு போடுறாரு என் வாழ்வியலனு ரஜின் சார் படத்தில், இத்தனை வருஷம் கழித்து ஹிந்தியில் அந்த பாட்டை போடுறாங்க, கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் ஆயிடுச்சு, 30 ஆண்டு காலம் கழிச்சு அந்த பாட்டு ஹிந்தியில் போட்ட அன்னைக்கு ஒரே நாளில் சோனி மியூசிக்கில் ஒரு நாளில் 45 லட்சம் பேர் அந்த பாட்டை பார்த்துருக்கேன் ஒரு நாளில். அப்போ அதனால சொல்கிறேன், இத்தனை காலம் தாண்டி வர முடியுமில்ல நீங்கள் அப்படிங்கும் போது, இன்னைக்கு யுவன் சங்கராஜ் பண்ணுற மாதிரி ஒரு படம் பண்ணிடுங்க. காரணம், 84 பண்ண பாட்டே 2016 கேட்போம்னா, 2016 போல ஒரு பாட்டு போட்டிங்கன்னா அது எவ்வளோ நாளைக்கு கேட்போம். இன்னொரு கோரிக்கை தமிழ் திரையுலகத்தில் ரெண்டு இருக்குது, குறிப்பாக வந்து கார்த்திக் ராஜாவும் யுவன் சங்கர் ராஜாவும் அவர்கள் இங்கே இல்லாட்டினாலும் கூட. காரணம், இன்றைக்கி வந்து யாரும் வந்து சிடியாக வாங்கி கேட்குறது இல்லை காரில். முந்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாடகை வண்டி எடுத்துகிட்டு போனோம்னா அந்த வண்டிக்குள்ளே வந்து டிரைவர்கிட்ட எப்படியாவது வச்சுருக்க சிடியை வாங்கி புறக்கி நமக்கு பிடிச்ச ஒரு பாட்டு எடுத்து போட்டுற மாட்டோம்னு தோணும். இப்போ யாரும் சிடி வச்சுக்கிறதுல ஒரே ஒரு
எம்பி எம்பி த்ரீ மட்டும் தான் ஒன்று சொருகியிருக்கு, ஒரு பென்ட்ரைவ், ஒரு பென்ட்ரைவ் சொருகிருக்கு. அந்த பென்ட்ரைவுக்குள்ளே கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் இருக்க எல்லா இசையமைப்பாளருடைய பாட்டு அடங்கிடுது, இளையராஜாவை தவிர. அவ்வளோதான் வருது மொத்த பேர் பண்ண பாட்டு. யார் பாட்டு அடங்க மாட்டேங்குது அந்த ஒரு பென்ட்ரைவுக்குள்ளே அப்படின்னா, இளையராஜா அவருடைய மொத்த பாட்டும் அடங்கவே மாட்டேங்குது. அவன் பல பென்ட்ரைவ் வச்சுருங்க, இளையராஜா ஒன்று, இளையராஜா ரெண்டு, இளையராஜா மூணு, இளையராஜா நாலுன்னு. இது வெறும் பாட்டு மட்டும். அது போக அவர் பண்ண பின்னணி இசை ஒன்று இருக்குது. ஆனால் இதை போய் நீங்கள் பட்டியல் எடுத்தீங்கன்னா, நீங்கள் வந்து உலகத்தில் எல்லாமே கம்ப்யூட்டரில் கிடைக்கிது, நம்புகிற தலைமுறை கூகுளில் அப்படி கிடைக்காது. ஆனால் அந்த கூகுளில் பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே இளையராஜாவுடைய பாட்டினுடைய லிஸ்ட்டு போடும்போது மட்டும்தான் பட்டியல் முழுமை பெறவில்லை, பட்டியல் முழுமை பெறவில்லை, முழுமையான பட்டியல் இல்லைன்னு கூட பின்குறிப்போடு தான் இளையராஜாவுடைய பாட்டு கூட தொடங்கும். யாராவது ஒருத்தர் அதை மொத்தத்தையும் எடுத்து மொத்தத்தை தொகுத்து, காரணம் எல்லா சாதனைகளும் முறியடிக்கப்பட வேண்டியதுதான். கவாஸ்கர் வந்தபொழுது கவாஸ்கர் போல் ஆலை இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதை மிஞ்ச டெண்டுல்கர் வந்தார், டெண்டுல்கர் மிஞ்ச தோனி வந்தார், தோனிய கோலி மிஞ்சிருவாருங்கிறாங்க. ஆனால் எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு உண்மை, இன்னொரு இளையராஜா வரவே போகிறதில்ல. இத்தனை படம், இத்தனை வேலை, இத்தனை சாதனை இருக்குல்ல, என்னை போன்ற பல அஞ்ஞானிகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இல்லையா, என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருந்திருப்பான், எல்லாருக்கும் ஒரே சிரிப்போடு பேசாமல் இருந்துட்டு, ரைட் ரைட் நீங்கள் கிளம்ப போய் பிள்ளைக்குட்டியில் படிக்க வைங்கிட்டு, எல்லோருக்கும் வேறுபாடு பார்க்காமல் பாட்டு போடுற குணம் இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய குணம். அப்போ அதை பூரா நம்ம தொகுத்துடணும். நான் சொல்ல வந்த கோரிக்கை வந்து கார்த்திக் ராஜா குணசேகர் ராஜா சொல்ல வந்த கோரிக்கை அது மட்டும் இல்லை, இதை மொத்தத்தையும் தொகுத்துருங்க. இந்த வேலையேன்னு அதை விட முக்கியமானது, அவர் வாழும் காலத்தில் இந்த மொத்த தமிழ் திரையுலகமும் கூடி அவருக்கு 40 வருஷம் ஆச்சு அவர் வந்து, அதுவே பெரிய சாதனை, நினச்சே பார்க்க முடியல. மேடையில் இருக்கல மனோஜ்குமார் சார் தவிர மற்ற எல்லாருமே அவர் சினிமாவுக்கு வந்த பிறகு பிறந்தவர்கள், ஏறத்தாழ அவர்களோடு சேர்ந்துருக்காருங்க, பெரிய விஷயம். அப்போ இன்னும் பல வருஷங்கள் இருக்க போகிறார் அவர், 50-60. ஆனால் ஒரு தடவை நாம் எல்லோரும் பார்க்க, எல்லா தலைமையில் இருக்க எல்லா மிக ஆகச்சிறந்த இயக்குநர்களும் ஆகச்சிறந்த கதாநாயகர்களும் அவரால் அவர் பாட்டு இல்லாமல் யாருமே இருந்திருக்க முடியாது. அவர் எல்லோரும் சேர்ந்து மொத்த தமிழ்நாடும் மொத்த தமிழ் மக்களும், காரணம் மக்கள் எதை வியப்பாங்கன்னா, தான் விரும்பியது மேடையில் நடந்தால் வியப்பாங்கல்ல, அதான வெற்றி படம். இளையராஜாவை கொண்டாடி பாராட்டுவதை வேறு தமிழ்நாட்டில் யார் விரும்ப மாட்டான், அது பிரமாதமாக நடந்தான்னு நினைக்கிறேன். அதை இந்த நிகழ்ச்சியின் கோரிக்கையாக வச்சு விடைபெறேன். நன்றி, வணக்கம்.